குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் அதில் வந்து ஃபேஸஸ் நிறைய பார்த்தோம், நிறைய டைப்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், பால் இனப்பெருக்கம்னு சொல்லுவாங்க. ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் இன்வால்வ் த கம்ப்ளீட் ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்டு ஃபீமேல் கேமிட்ஸ். அதாவது மேல் கேமிட்ஸான ஸ்பேர்மும் ஃபீமேல் கேமிட்ஸான ஓமும் ஃபியூஸ் ஆகிற ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ். ஸோ அந்த கேமிட் ரெண்டும் ஃபியூஸ் ஆகி உங்களுக்கு என்ன உருவாகுது, சைகோட் உருவாகுது. அந்த சைகோட் விச் டெவலப்ஸ் இன்டு எ நியூ இண்டிவிஜுவல், அதுதான் ஒரு புதிய வகை உயிரியை உருவாக்குது. இதுதான் இப்போ கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் லீட் டு ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ். என்னத்தை உருவாக்குது, ஒரு மரபு மாறுபாடு. அந்த ஜெனட்டிக் வேரியேஷனை கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு ஒன்மார்க்கு. அது வந்து பார்த்திங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனால தான் ஜெனட்டிக் என்ன அது வேரியேஷன் நடக்குது. எதனால், டியூ டு ரீகாம்பினேஷன் ஆஃப் ஜீன். அப்போ மேலில் உள்ள ஜீனு அதுக்கப்புறம் ஃபீமேலில் உள்ள ஜீனு ரீகாம்பினேஷன் என்ன செய்யுது, எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்குது. மறுபடியும் என்ன செய்யுது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுனால தான் வேரியேஷன் வருதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதில் கிளியராக இருக்கணும் உங்களுக்கு, ஓகேங்களா. இதில் டைப்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க, சின்காமி ஆர் என்னது ஃபெர்டிலைசேஷன். சின்காமி ஆர் என்னது ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்காமி ஆர் ஃபெர்டிலைசேஷன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்கோன்னா கான்ஜுகேஷன், இணைவு. கான்ஜுகேஷன் என்னது, இணைவு. ஸோ இதில் சின்காமி அப்படிங்கிறத நம்ம ஒன்றே ஒன்றா பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலுக்கான ஸ்பேர்மு, ஃபீமேலுக்கான என்னது எக்கு ஆர் ஓம்னு சொல்லிக்கலாம். ரெண்டுமே ஃபியூஸ் ஆகும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது, ஜைகோட். அந்த ஜைகோட் என்னவோ கன்வெர்ட் ஆகுது வந்து பார்த்திங்கன்னா எம்பிரியோவை கன்வெர்ட் ஆகுது. அந்த எம்பிரியோ தான் வந்து பார்த்திங்கன்னா செல் டிவைட் ஆகி என்னத்தை உருவாக்குது, பாடியை உருவாக்குது. இந்த டயக்ராம் ஃபுல்லாகவே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சரிங்களா. தென் டைப்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன்ஸ், இனப்பெருக்கத்தின் வகைகள். பேஸ்ட் ஆன் த சைட் ஆஃப் அக்கரன்ஸ், அதாவது அந்த இனச்செல்கள் வந்து எங்கே வந்து இணையுதோ அதை வச்சு ஃபெர்டிலைசேஷனை டூ டைப்ஸாக பிரிக்கிறாங்க. நல்லா கவனிங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். எக்ஸ்டர்னல் அப்படின்னா வெளியில் கருவுறுதல், அதாவது வெளி கருவுறுதல் சொல்லுவாங்க. த ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்டு ஃபீமேல் கேமிட் அக்கர் அவுட் சைட் ஆஃப் த பாடி ஆஃப் த ஆர்கனிசம். ஒரு உயிரினத்தோட உள்ளே வந்து கருவுறாமல் வெளியில் வந்து என்வாமெண்டில் வெளியில் வந்து ஃபியூஸ் ஆனிச்சுன்னா அது பேர் எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம், இங்கே பாருங்கள் ஃபிஷ்ஷு. ஃபிஷ்ஷில் வந்து பார்த்தோன்னா மேல் ஃபீமேல் ரெண்டுமே வந்து வாட்டர் மீடியத்தில் தான் என்ன தெரியுது, அதோடய ஸ்பேர்ம் அதோட ஓவத்தை ரிலீஸ் பண்ணுது. ஃபியூஷன் ஆஃப் த மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர், ஓகேவா. ஃபியூஷன் ஆஃப் மீடியம் வாட்டர், அதனால் அது பேர் என்னது, எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். என்ன ஃபெர்டிலைசேஷன், எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். இன்டர்னல் அப்படின்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க, இன்டர்னல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடியோட ஆர்கானிசத்தை உள்ள. த ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமேட், சரியா, அதை ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமேட் அக்கர் இன்சைட் ஆஃப் த பாடி ஆஃப் த ஃபீமேல் ஆர்கானிசம். மேல் கிடையாது, ஃபீமேல் ஆர்கானிசத்துக்குள்ளே ஃபெர்டிலைசேஷன் நடந்துச்சுன்னா அது. அது மற்ற எல்லாமே ஹியூமன் பீயிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் இந்த டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சின்காமி, அதை நம்ம கிளியராக பார்க்கலாம்.